இந்திய வான்படைக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரகசிய தாக்குதல் போர் விமானங்களை விட எஃப் ஃபிஃப்டீன் இஎக்ஸ் எந்த விதத்தில் சிறந்தது அமெரிக்கா இந்திய வான்படைக்கு எஃப் பிப்டீன் இஎக்ஸ் அதிவேக விமானங்களை விற்பனை செய்வதற்கு முன்வந்துள்ள வேளையில் பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் பலரும் லொக்கெட் மார்டினின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல் அதிவேக விமானங்களை விட பூயிங்கின் எஃப் பிப்டீன் இஎக்ஸ் சிறந்த தேர்வாக இருக்கும் என கருதுகின்றனர் எஃப் லைட்னிங் போர் விமான உலகளாவியில் அதி மேம்பாடானவை என கருதப்படுகின்றன இதற்கு காரணம் அவற்றில் மேம்படுத்தப்பட்ட சிறந்த ஆயுதங்கள் தாக்குதல் தொழில்நுட்பங்கள் போன்ற குறிப்பிடலாம் இது ஏற்கனவே ஒன்பது நாடுகளால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது மேலும் ஐக்கிய அரபு ராச்சியம் உட்பட பல நாடுகள் இவற்றை கொள்வனவு செய்வதற்கு ஆர்வம் காட்டுகின்றன எவ்வாறாயினும் எஃப் இன் ஒருங்கிணைந்த தாக்குதல் திட்டம் சிக்கல்களுக்கு உள்ளாகி இருப்பது இந்த மேம்பாடான போர் விமான தொழிற்பாட்டில் பிரதான குறையாக உள்ளது சில என்ஜின் கோளாறுகள் காலத்திற்கு முந்தைய பாக செயலிழப்புகள் அபிவிருத்தி கோளாறுகள் விமானிகள் இருட்டடிப்பு மற்றும் கட்டமைப்பு கோளாறுகள் போன்றவை இந்த போர் விமானத்தின் விதமாக உள்ளது இதன் விளைவாக இறுதியாக அமெரிக்க வான்படை பிரதானி ஜெனரல் சார்லஸ் பிரவுன் ரகசிய தாக்குதல் விமானங்களுக்கான ஒன் டிரில்லியன் மதிப்புடைய திட்டம் அதன் பிரதான நோக்கத்தை நிறைவேற்ற தவறி உள்ளது என ஒப்புக்கொண்டிருந்தார் அடுத்த தலைமுறை போர் விமானங்கள் ஆறாம் தலைமுறை போர் விமானங்கள் மற்றும் நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களின் தேவைப்பாடு குறித்து அவற்றை குறைந்த அளவில் உபயோகப்படுத்துவது மாத்திரமே என கூறியுள்ளார் அறிக்கைகளின்படி ஏற்கனவே அமெரிக்க வான்படை எஃப் தேர்ட்டி போர் விமானங்களில் இருந்து அதிக நம்பகத்தன்மை இஎக்ஸ் அதிவேக விமானங்களுக்கு மாற தொடங்கிவிட்டது அமெரிக்காவின் பூயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இரட்டை இன்ஜின் அனைத்து காலநிலைக்குமான நுட்ப போர் விமானங்களின் மேம்பாடான வகையாகும் இது கிளசிக் உடல் அமைப்பை கொண்டுள்ளது ஒப்பான நீள அகலத்தை கொண்டது இதனால் பலதரப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் அவற்றில் உள்நாட்டு மற்றும் வான் தள பாதுகாப்பு எந்த ஒரு பாதுகாப்பு தொகுதிக்கும் எதிராக பறத்தல் மேற்கொள்ள முடியாத பகுதியொன்றை நிறுவுதல் மற்றும் நிலைப்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்துதல் போன்ற தொழில் உள்ளடங்கும் ஏற்கனவே கொள்வனவு செய்வதற்கு திட்டமிட்டிருந்த பல நாடுகள் தற்போது கொள்வனவு செய்வதற்கு தமது திட்டத்தை மாற்றியுள்ளன இந்நிலையில் இந்தியாவும் அவ்வாறு மாறுவதற்கான தடை ஏதும் இருப்பதாக தோன்றவில்லை மேலும் செலவுகளை பொறுத்தவரை எஃப் பிப்டின் பரப்புவதற்கு ஒரு மனுத்தியாலத்திற்கு இருபதாயிரம் டாலர் மட்டுமே செலவு என கணிக்கப்பட்டுள்ளது இது எஃப் தேர்ட்டி போர் விமானங்கள் பரப்பதற்கான ஒரு மனுத்தியாளத்திற்கு நாற்பத்தி நாலாயிரம் டாலர் எனும் செலவு தொகையின் அரைவாசியை விட குறைவு லோஹெட் மார்டினின் பெறுமதியை இருபத்தி ஐயாயிரமாக குறைப்பதாக வாக்களித்து இருந்தாலும் அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இந்நிலையில் தேர்ந்தெடுப்பது சிறந்தது அறிக்கைகளின்படி எஃப்ஸுகள் ஒன்று நூறு மைல்கள் தாக்குதல் எல்லை கொண்டவையாக இருப்பதோடு எஃப் தேர்ட்டி அறுநூற்று எழுபது மைல்களே தாக்குதல் எல்லையாக கொண்டுள்ளன அதே போல் வேகத்திலும் இரண்டு புள்ளி ஐந்து ஐந்து மேக் வேகத்தை அடையக்கூடியதாக உள்ள போதும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆறு புள்ளி ஐந்து மேக் வேகத்தையே அடையக்கூடியதாக இருக்கின்றது கனமான ரேடார்கள் பொருத்தப்படுவதற்கான வசதிகள் எஃப் பிப்டீன் இஎக்ஸ்களில் அதிகமாக காணப்படுகின்றது சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான போர் நிலவரங்களின் போது அதிக எரிபொருளை நிரப்பி நீண்ட நேரம் தளத்திற்கு திரும்பாமல் போரிடக்கூடிய விமானங்கள் இந்தியாவிற்கு தேவைப்படுகின்றது இந்த தேவைப்பாடு எஃப் பிப்டீன் இஎக்ஸ்களால் நிறைவேற்றப்படும் உண்மையில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் ரகசிய தாக்குதல் வசதிகளை வழங்குவதாக இருந்தாலும் அயல் நாடுகளை பொறுத்தவரையில் ரகசிய தாக்குதல்கள் தேவைப்பாடுகள் குறைவாகவே இருக்கும் அதற்கு பதிலாக ஆசிய வான்பரப்பில் அதிகம் செலுத்தக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு போர் விமானம் இந்தியாவிற்கு தேவை மேலும் எஃப் சிறப்பியல்பு ஒன்று இவற்றின் எஞ்சின் கொள்ளளவின் கனத்தால் இவற்றால் அதிக அளவு உயரமான பிரதேசத்தில் தாக்குதல் மேற்கொள்ள முடியும் எனவே ஹிமாலய பகுதிகளில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் போராடுவதற்கு இந்தியாவிற்கு இவை பயனுள்ளதாக இருக்கும் எஃப் தேர்டி ஃபை போல் அல்லாது எஃப் பிப்டின் ஏற்கனவே நிறுவனத்தினால் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ளன இதனால் எஃப் பிப்டீன்களை விடவும் இவற்றிற்கான கொள்வரவு நடவடிக்கைகளும் ஒப்பந்தங்களும் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இலவச மேற்கொள்ளப்பட முடியும் என்பதும் உறுதியாக இருக்கின்றது இதற்கு மேலதிகமாக கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் லகெட் மார்ட்டின் நிறுவனத்தின் வர்த்தக மேம்பாட்டு உபதலைவர் ஜே ஆர் மெக்டோனால் உண்மையில் இந்தியா போன்ற நாடுகள் எஃப் தேர்ட்டிவிற்கு தயாராக இல்லை என வெளிப்படையாக கூறியுள்ளார் இவை அமெரிக்காவுடனான கொள்வரம்

பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க